சென்னை மற்றும் மதுரையில் காய்கறிகளின் விலை கிடுக்கிடுவென உயர்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி மொத்த விலையில் 20 ரூபாய் குறைந்து 110 ரூபாய்க்கு விற்பனையானது. வரத்து குறைவால் தமிழகத்தில் தக்காளியின் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் சில்லறை விற்பனையில் கிலோ 130 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரை விலை மாற்றமின்றி விற்பனையானது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வரத்து குறைஞ்சதுனால விலை ஜாஸ்தியா இருக்கு. 1 கிலோ வாங்குறவங்க 1/2 கிலோ வாங்குறாங்க. இங்க வியாபாரம் டல்லதா இருக்கு. எங்க இருந்து உங்களுக்கு இங்க தக்காளி கொண்டு வருவீங்க? பெட்டி உங்களுக்கு ஒரு பெட்டி எவ்வளவுக்கு விக்கிறீங்க? ஒரு பெட்டி வந்து 400, 550, 600 சுமார் ஐட்டம். நல்ல ஐட்டம் வந்து 1200, 1300. இதேபோல் மதுரை மாட்டு தாவணி சந்தையில் காய்கறிகள் வரத்து குறைவால் காய்கறிகள் விலை அதிகரித்துள்ளன. தக்காளி கிலோ 100 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 120 முதல் 150 ரூபாய் வரைக்கும் விலை அதிகரித்து விற்பனையானது. அன்றாட சமையலுக்கு பயன்படும் இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பீன்ஸ் ஆகிய காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தக்காளி விதைத்தும் சரியாக விளைச்சல் ஆகாமல் கருகிவிட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். இதனால் கடந்த 2 வார காலமாக தக்காளி விலை கிலோ 100 ரூபாய்க்கு அதிகமாக விற்பனையாகிறது. இந்த விலையேற்றத்தால் பொதுமக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருவதாக கூறுகின்றனர். எப்படி இல்லாம செய்ய முடியும் அப்படிங்கறத யோசிப்போம். அடுத்தது விலை குறையும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லைனாலும் ஒரு 1 கிலோ தக்காளியை வாங்கி ஒரு வாரத்துக்கு அதை பாதியாக வெட்டி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு மாட்டால் நாங்கள் வேறு மாங்காய் போட்டுக்கலாம். ஒரு புளிப்புக்கு தானே அதை போடுறோம், ஒரு மாங்காய் போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். தக்காளி இப்போ சேர்க்கறதுக்கு பதில் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கிடலாம். அந்த மாதிரி ஏதாவது விலை குறையிற வரைக்கும் நாங்கள் சமாளிச்சுக்கிடலாம். தக்காளியை தொடர்ந்து மற்ற காய்கறிகளின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தஞ்சையில் தக்காளி 110 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் அதைத் தொடர்ந்து சின்ன வெங்காயம் 160 ரூபாய்க்கும் இஞ்சி 300 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. உழவர் சந்தையில் தற்போது 104 ரூபாய்க்கு தக்காளி விற்கப்படும் நிலையில் தக்காளி வரத்து விநியோகம் மற்றும் விலை ஆகியவற்றை கண்காணிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தக்காளி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.